செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதுராந்தகம், கருங்குழி, மேல்மருவத்தூர், சித்தாமூர், செய்யூர், இடைக்களி நாடு உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கனமழையால் சாலையில் விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக உதகையில் இருந்து தூணேறி செல்லும் சாலையில் ராட்சத மரம் சாலையின் நடுவே விழுந்ததால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற நெடுஞ்சாலைத் துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியின் மேற்கூரை சேதமடைந்து மழைநீர் உள்ளே புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இருந்து சென்ற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியின் மேற்கூரை வழியாக மழைநீர் கொட்டியது. இதனால் பயணிகள் உட்காருவதற்கு கூட இடமில்லாமல் நின்று கொண்டே பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சலவாதி, ஒலக்கூர், கிளியனூர், பேட்டை, மயிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளான நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, செண்பகனூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கிணற்றை விடிய அரசு தூர்வாராத நிலையில் கிராம மக்களை தாமாக முன்வந்து தூர்வாரியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே சூரியமணல் கிராமத்தில் 70 ஆண்டுகள் பழமையான கிணறு ஒன்று பல வருடங்களாக தூர்வாராமல் இருந்துள்ளது. இதனால் கிணற்றின் நீர் கலங்கலாகவும் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாத நிலையிலும் மாறியுள்ளது. அதிகாரிகளிடம் பலமுறை கிணற்றை தூர்வார வேண்டுமென கூறியும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பொறுமை இழந்த கிராம மக்கள் குடிநீர் தேவை கருதி பழங்கால கிணற்றை தங்களது உயிரை பணயம் வைத்து தூர்வாரியுள்ளனர். விடியாதிமுக ஆட்சியில் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இது வந்து குடிநீர் ஆதாரத்துக்காக மட்டுமே பயன்படுற கேணி. இந்த கேணி கட்டினது 54 கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 50 வருஷமாகவே இந்த கேணி தூர் வாராமலே கடந்தது. நாங்களும் அதிகாரிகள்கிட்ட இவ்வளோ சொல்லியும் யாரும் எதுவும் கேட்கல. அதனால் ஊர் மக்களாக இந்த சூரியமணல் எல்லையில் இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள கிராமங்களில் எல்லாரும் சேர்ந்து இந்த கேணி தூர் வாரிட்டு இருக்கிறோம். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கேணியை வந்து இப்போ தூர் வாரிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது, குடை வடிச்சு போய் கிடக்கு. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை தான். ஆனால் மக்களோட தேவைக்கு என்னங்கிற தேவை தண்ணீருங்கிற ஒரே காரணத்துக்காக உயிரை பணயமாக வச்சு இந்த கேணியில் இறங்கி இப்போ தூர் வாரிட்டுருக்கோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கல்வி நிறுவனங்களின் பேனர்கள் அதிக அளவில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கீரப்பாளையம், காட்டுமன்னார் கோவில், சேத்தியாத்தோப்பு, பின்னலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் கல்வி நிறுவனங்களின் விளம்பர டிஜிட்டல் பேனர்கள் அதிக அளவில் வைக்கப்பட்டுள்ளன. விதிமுறைகளை மீறி தேர்ச்சி விளம்பர பேனர்கள் வைத்துள்ள கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திட விடியாதிமுக அரசு முன்வருமா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். தேனூர் கிராமத்தில் தேனி பிள்ளையார் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 750 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000 மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் பகுதியில் ரசாயன பொடி தூவி பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் மாம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேன்பாக்கம் மாங்காய் விற்பனை செய்யும் கடைகளில் ரசாயன பொடி தூவி மாம்பழங்கள் பழுக்க வைப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் 1.5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. விடிய ஆட்சியில் மக்கள் பயன்படுத்தும் உணவுகளில் கலப்படம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
கடலூர் மாவட்டத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். நெய்வேலி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலை வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தை ஓட்டுநர் ஸ்டார்ட் செய்த போது பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் உதவியுடன் பேருந்தை பின்புறத்தில் இருந்து தள்ளும் அவல நிலை ஏற்பட்டது. பேருந்து நிலையத்தில் ஊழியர்களும் பொது இடத்தில் மக்களும் பேருந்துகளை தள்ளுவதுதான் நவீன திராவிட மாடலா என மக்கள் விடிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தை இருமடங்காக விடிய அரசு அறிவிக்க வேண்டும் என பாபநாசம் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையை பயன்படுத்தி பாபநாசம் விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் விடிய அரசு தங்களுக்கு 2 வருடங்களாக குறுவை காப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் இந்த வருட குறுவை தொகுப்பு திட்டத்தில் உழவு, விதை, உரம், களைக்கொல்லி, பூச்சி மருந்து உள்ளிட்ட அனைத்திற்கும் சேர்த்து அதிக அளவில் நிதி ஒதுக்கி இரு மடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு பூரா ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு வருது. இந்த வருஷம் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மழையை நம்பி விவசாயிகள்லாம் இந்த பெஞ்ச மழையை வச்சு உழுது விவசாய பணியாக குறுவை பணியை ஆரம்பிச்சிருக்கோம். குறுவை தொகுப்பு திட்டம் போன வருஷத்தை கொடுத்த போல இன்னும் 1 பங்கு சேர்த்து கொடுக்கணும். உடனே அரசு வந்து இதை வந்து கவனம் செலுத்தி குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனே இந்த மாதத்துலேயே அறிவிக்கணும்னு.